தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரில் காட்சிகளை பார்க்கலாம். சுமார் 1,46,00,000 நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சுமார் 1,37,00,000 என்று சுமார் 2,83,00,000 நபர்கள் பலனடையும் வகையில் அவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம், திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணம் மற்றும் விபத்து மரண உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பெய்தது. அந்த தென்மேற்கு பருவமழை பெய்கின்ற பொழுது விவசாயிகள் நடவு செய்த நெற்பயிர்கள்லாம் அந்த மழை வெள்ளத்திலே மூழ்கி பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அரசு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. நாங்கள் அறிக்கை விட்டோம், அந்த விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகினார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில், விவசாய வேளாண் பட்ஜெட்டில் வடகிழக்கு பருவமழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை கொடுக்குறா சொன்னாங்க. ஆனால் இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மாவுடைய அரசு எப்பொழுதெல்லாம் புயல் வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதேபோல அம்மாவினுடைய அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் மூட்டைகளை அவர் அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவருக்கு உண்டான தொகையை வங்கிகளுக்கு செலுத்தினோம். மாநில நிதியிலிருந்தே நாங்கள் செலுத்தினோம். மத்திய அரசிடமிருந்து நிதி எதிர்பாராமல் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலே விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவர்களுக்கு கொண்டு வந்த நெல்லுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகள் அலக்களிக்கின்றார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நெல் மூட்டைகளை நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு வந்தவுடன் அதை கொள்முதல் செய்வதில்லை, திறந்த வழியிலே விவசாயிகள் அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். மழையால் அந்த நெல் மணிகளெல்லாம் முளைத்து பயிராகி பெரும் நஷ்டத்திற்கு விவசாயிகள் உள்ளாக்கின்றார். பல்வேறு ஊடகத்திலே காண்பித்தீர்கள், பத்திரிகையிலே வந்த செய்தி, நானும் அறிக்கை வெளியிட்டோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டார்கள், சட்டமன்றத்திலும் இதை குறித்து பேசினோம். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித ஒரு நிவாரணத் தொகையும் வழங்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் கூட இது வழக்கு நடைபெற்றது. அதுவோடு மட்டுமல்ல, விவசாயியிடமிருந்து அரசு நெல் கொள்முதல் நிலையத்திலே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறையாக பாதுகாக்காத காரணத்தினால அந்த நெல்லும் முளைத்து போய்விட்டது. கிட்டத்தட்ட 100,000 மூட்டைக்கு மேலாக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முளைத்து பெரும் நஷ்டத்திற்கு அரசாங்கத்துக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. விவசாயிக்கும் இழப்பு, அரசுக்கும் இழப்பு. இப்படி சரியாக நிர்வாகம் திறமை இல்லாத ஒரு அரசு என்பது இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய அரசு வேளாண் பெருமக்களுடைய உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்புல விவசாயிகள் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் மிக ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா என்று உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நானே திறந்தேன். இப்போ அந்த இன்னும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்படி பல திட்டங்களை நான் கொண்டாந்து விவசாயிகளுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். அதோட விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், 5 சவரனுக்கு குறைவாக நகை அடமானம் வைத்தவர்கள், கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யும் என்று சொன்னார்கள். தமிழகத்திலே 48,00,000 பேர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை நம்பி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய அறிக்கையை நம்பி, அவள் கூட்டுறவு சங்கங்களிலே 7 எளிய மக்கள் அடமானத்தை வைத்து பணத்தை பெற்று செலவு செய்து இன்றைக்கு அந்த நகையை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
48 லட்சம் பேர்ல இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஆய்வு செய்ததுல 13 லட்சம் பேர் தான் அதுல தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. மீதி கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 13 லட்சம் பேர் கூட மீண்டும் மறுவாய்வு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட எதுவுமே செய்யவில்லை. இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே ஒரு கண் துடைப்பாக இந்த பட்ஜெட்டை பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பெரிய திட்டமும் கிடையாது. இந்த வேளாண் பட்ஜெட் என்பது ஒரு துறையின் வரவு செலவு, புதிய திட்டங்கள், அதன் செயல்பாடுகள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் போன்றவை தெளிவாகவும் முழுமையாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும். வரை ஓலையாக இருக்கும், ஆனால் இவை எதுவும் இல்லாத காற்றடித்த பலூனாக உள்ளது. ஆகவே இந்த பட்ஜெட் இன்றைக்கு மானிய கோரிக்கையில் என்னென்ன வேளாண் மானிய கோரிக்கையில் கொண்டாடுறங்களோ அதை தான் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மாண்பு வேளாண்துறை அமைச்சர் சட்டப்பேரவையிலே வாசித்திருக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கார். புரட்சித்தலைவர் இருக்கின்ற பொழுது புரட்சித்தலைவர் மாடல், இதையும் புரட்சித்தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா மாடல், இவை இரண்டும் இணைந்து அம்மா மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு மாடல் என்ற அற்புதமான மாடலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட் என்பது வெறும் காற்றடித்த பலூன் போல் இருக்கிறது, வெறும் கண் துடைப்புதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.